ரெண்டு வாரம் பரபரப்பாக போயிட்டு இருந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில் இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சாவு விழுந்துடும் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன்னா அந்த மாதிரி தான் இவங்கலாம் பண்ணிட்டு இருக்காங்க. 1.5 கோடி பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஓட் பண்ணியிருந்தாங்க, அப்படி தான் காப்பாற்றிருக்காங்க பர்னியையும் ஓவியாவையும் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் காப்பாற்றின சந்தோஷம் பார்த்தீங்கன்னா பர்னிட்டே இல்லை ஓவியாட்டே இல்லை. ஓவியா வந்து பார்த்தீங்கன்னா தன் காதலன்ட்ட சந்தோஷமாக பேசினாலும் 1.5 கோடி பேர் எங்களுக்காக ஓட் பண்ணீங்களே ரொம்ப நன்றிங்க அப்படின்னு ஒரு தேங்க்ஸ் சொல்ல முடியல அவனால். ஏன்னா காதல் வயம் வந்து கண்ணை மறைச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏமா என்னதான் நீ லவ் பண்ணாலும் என்னதான் நீ வந்து அறகுறையாக ஆடை போட்டு நீ ஆடினாலும் மக்கள் தான் உனக்கு முக்கியம், ஸோ அதை மூலம் புரிஞ்சிக்கோ. மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. பர்னி உனக்கு காப்பாற்றணும்னு எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் காப்பாற்றணும், ஆனால் என்ன பர்னி நீ வந்து வெளியே போகணும் அப்படின்னு சொல்கிற அப்படின்னு நமக்கு ஒரு ஆதங்கம் இருந்தாலும் ஆனால் அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம வந்து ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும். ஒரு 10 நண்பர்கள் கூட இருந்தாங்கன்னா நம்ம நரகத்திலோட வாழ்ந்துடலாம், அதே 10 எதிரிகள் இருந்தாங்கன்னா நம்மளால சொர்க்கத்திலோட வாழ முடியாது. ஸோ அந்த பிரச்சனை தான் இப்போ அவனுக்கு நடக்குது. அவனை சுற்றி யாருமே பிடிக்காதவங்க இருக்கும்போது அவனால் யார்ட்டையும் அன்பாக பேச முடியாது, யாரும் நம்மளை என்ன சொல்கிறாங்கன்னு தெரிய முடியாது. சோத்தில் கை வைக்கும்போது ஒரு பயம் இருக்கும், அந்த பயம் தான் இப்போ அவனை வந்து ரொம்ப பாடப்படுத்திட்டு இருக்கு. ஏன் பரணி கஷ்டப்பட்டு இருக்க முடியாதா அப்படிங்கிற கேள்வி கேட்பீங்க. இதே வந்து போன வாரமாக இருந்துச்சுன்னா பரணி இருந்துக்குவார், எதுவும் பரவாயில்ல நான் பாட்டு இப்படி நடந்துகிட்டே இருக்கேங்க, ஏதோ அப்பப்போ யாராவது மூஞ்சியை பார்த்து நான் சிரிச்சுக்கிறேன் அப்படின்னு இருந்திருக்க முடியும். ஆனால் இந்த வாரம் இருக்க ரொம்ப கஷ்டம், ஏன்னா யாருக்குமே பரணியை பிடிக்கல. ஸோ அதை பிடிக்காத காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து ஒரு இன்னசென்ட், அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பொய்யா நடிக்க தெரியல. ஜூலி மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று பேச அங்கே ஒன்று பேச, தேவைக்கு அண்ணன்னு சொல்ல தேவையில்லாதப்போ போட வெண்ணன்னு சொல்ல, இந்த மாதிரிலாம் ஜூலி மாதிரி நடிக்க முடியாது. யார் வெற்றி பெற்றாலும் அந்த வெற்றி வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் கொண்டாடுவேன், எனக்கு தான் வேணும், யாருக்கு நான் தரமாட்டேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வக்கரமாக ஒரு போட்டி குணத்தோடு இருக்க ஆர்த்தி மாதிரி நடிக்க முடியாது. காயத்ரி மாதிரி பார்த்தீங்கன்னா தலைவின்னு வந்தமே கை அமைக்க விடு கால் அமைக்க விடு, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட் மில்க் வேணும் சாக்லேட் பவுடர் வேணும் அப்படின்னு கேட்கறதுக்காக என்ன வேணா போய் சொல்கிற மாதிரி நடிக்கிற காயத்ரி மாதிரியும் பரணியால் நடிக்க முடியாது. ஸ்னேகன் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வயசு வித்தியாசம் பார்த்துக்கிட்டு அவரோட வயசாக இருந்துச்சுன்னா ரொம்ப க்ளோஸாக பழகிறதும், சின்ன வயசாக இருந்துச்சுன்னா வந்து மட்டமாக பேச பழகிறதும் பரணியினால் நடிக்க முடியாது. இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் பார்த்தீங்கன்னா அவருக்கு மைண்ட் டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கு. இதனால என்ன நடக்கும் அப்படிங்கிறீங்களா, ஒரு மனிதன் வந்து தனிமை வந்து அதிகமாக என்ன மன அழுத்தம் அதிகமாகும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மென்டலி ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு. இப்போ அவர் வெளியே வந்தாலுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் அவருக்கு வந்து திரும்ப தன்னோட இயல்பு வாழ்க்கையை வர்றதுக்கு. மக்களே ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, ஒரு நல்லவனாக இருக்கான் அப்படின்னா பிக் பாஸ் வந்து முதல்ல வெளியே ஏற்றிடுங்க, ஏன்னா தான் நல்லது. ஒரு கெட்டவன் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸில் இருக்க வைங்க, உள்ளே இருக்க இருக்க வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் காலை வாரி விட்டு முன்னேற ட்ரை பண்ணுவாங்க. போன வாரம் வரையும் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம 100 நாள் இருந்துடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் ஒரு வாரம் வாழ்ந்தாங்க. அதுக்கு அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டீம் உருவாக்கிக்கிட்டோம்னா நம்ம லீடர் ஆகிட்டோம்னா நம்ம தான் 100 நாள் இருப்போம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு. இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் டிவி வந்து நம்மளை தப்பாக சித்தரிக்கிறாங்களோ அப்படின்னு விஜய் டிவி மேலே ஒரு கோபத்தோடையே எல்லாருமே செயல்படுவாங்க. ஆனால் அடுத்த வாரம் தான் புரிஞ்சுக்குவாங்க நம்ம இருக்கிறது இருக்காததும் மக்களோட கையில் இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதே ஆர்த்தி ஸ்னேகன் காயத்ரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறீங்களா. இதுக்கு அடுத்த வாரப்பறம் பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட ஓட்டு வேணுமேன்றதுக்காக நடிப்பாங்க. எப்படி வந்து அரசியல்வாதிகள் வந்து எலெக்ஷன் டயத்தில் நம்மகிட்ட கை கூம்பி நடிப்பாங்களோ அதே மாதிரி தான் வந்து இனிமேல் இவங்களும் நடிக்க போகிறாங்க. ஜீசஸோட மேலே போயிடுவாங்க, அதாவது ஒரு கணத்தில் அடி வாங்கிட்டு இன்னொரு கணத்தை அப்படி காட்டிகிட்டே இருப்பாங்க. பார்த்தீங்களா மக்களே நான் வந்து அடி வாங்கினாலும் நான் அடுத்த கணத்தை காட்டுறேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல பொண்ணு, எனக்கு கோபம் வராது, ரொம்ப ரொம்ப நான் அமைதியாக இருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து எதிர்காலத்தில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மக்களே கொஞ்சம் சிந்திச்சு வாக்களிங்க. பரணிக்கு இந்த நிலைமை ஏற்பட்டதுக்கான காரணம் யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உள்ளே இருந்த மற்ற நபர்கள் தான். கஞ்சா கருப்பை மட்டும் தனியாக குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அவர் வந்து ஒரு ட்ரிகராக இருந்தாலும் அந்த ட்ரிகருக்கு ஏற்ற மாதிரி ஆடின பொம்மைகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற அனைவரும். அவருக்கு யாரோ ஒருத்தராக சப்போர்ட் பண்ணிக்கலாம், சப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி நிலைமை வந்திருக்காது. ஒரு மனிதன் வந்து ஒரு கொடுமையை அனுபவிச்சு, அதுவும் மனிதர்களால் கொடுமையை அனுபவிச்சு ஒரு வீட்டிலேருந்து செவரை தாண்டி குதிச்சு ஓடணும் அப்படின்னு நினைக்கிறானா, அப்போ அவன் எந்த அளவுக்கு மனதளவில் பாதிக்கப்பட்டிருப்பான்றது புரிஞ்சுக்கணும். மேலும் சினிமா சம்மந்தப்பட்ட செய்திகளை தெரிஞ்சுக்க சினிமா 720 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் ஃபாலோவிங் ஆன் சினிமா 720.